ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நவம்பர் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்குறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான பண்டிகைகள், விரதங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் பார்க்கலாம். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு வந்து தீபாவளி பண்டிகை. ஸோ அன்னைக்கு காலம்பர சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும். ஏன் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, அதில் மகாலட்சுமியை வாசம் பண்ணுறா. ஆனால் தைலத்திலையும் மகாலட்சுமி இருக்கா. ஸோ அதனால் தைலத்தை தலையில் வச்சுண்டு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய வெந்நீரில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் அமாவாசை, தீபாவளி பண்டிகை, கேதார கௌரி விரதம், லக்ஷ்மி குபேர பூஜை. சாயங்கால நேரத்தில் சூரியன் இந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சாயங்கால நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை. அந்த லக்ஷ்மிக்கு வில்வத்தினாலேயோ அல்லது குங்குமத்தினாலேயோ அர்ச்சனை பண்ணாலக்கா நம்ம எண்ணிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சாதகமாகும். எப்பேற்பட்ட ஒரு கடன் இருந்தாலும், பலவிதமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த லக்ஷ்மி குபேர பூஜை வில்வத்தினாலேயோ குங்குமத்தினாலேயோ அன்னைக்கு சாயங்காலம் பண்ணினாக்கா அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இந்த வாட்டி வியாழக்கிழமை அன்னைக்கும் வர்றது. ஸோ அந்த குருவினுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்கந்த சஷ்டி, அதாவது சூரசம்ஹாரம். ஸோ அந்த 6 நாளும் முருகனுடைய வழிபாடும் அவளுடைய பூஜையும், சத்ரு சம்ஹார பூஜை, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அதெல்லாம் படிச்சுன்னு வந்தாக்கா முருகனுடைய ஒரு அனுகிரகமும் கிடைக்கும். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு கடைமுகம்னு பேர். ஏன்னா இந்த ஐப்பசி கடைசியில் முடிகிறத வந்து துலாஸ்நானம் முடிவுன்னு சொல்லுவா, கடைமுகம்னு பேர். காவேரி ஸ்நானம் பண்ணுறது முடியாதவா, வீட்டில் இருக்கக்கூடிய ஜலத்தில் வந்து ஸ்நானம் பண்ணலாம், கிணத்தினுடைய ஒரு ஜலத்தை ஸ்நானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு அண்ணாமலை தீபமானது வருது, கார்த்திகை தீபம். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி சனிக்கிழமைக்கு காலபைரவனுடைய ஆராதனை வருது, கால பைரவ அஷ்டமின்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் வருது. அதெல்லாம் விடாமல் முடிஞ்ச வரைக்கும் அவள் கடைபிடிச்சுண்டு அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவள் அனுசாரம் பண்ணின்னு வந்தாண்டக்கம் எல்லா விதமான இடர்பாடிலிருந்தும் விடுவிச்சு எல்லா விதமான சுகத்தையும் கிடைக்கக்கூடிய நல்ல பண்டிகைகள். இப்போ நவம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகத்தினுடைய சஞ்சாரம் என்ன இந்த மாதத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகுவும், விருச்சிகத்தில் கேத்துவும், மகரத்தில் சனியும் குருவும், தனுராசியில் சுக்கரனும், துலாத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இருக்கார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் வந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசம் பண்ணார். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி புதனும் விருச்சிக ராசிக்கு பிரவேசம் பண்ணார். திருகிரகத்தினுடைய பஞ்சாங்கத்து பிரகாரம் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறவத்தில் அந்த ஜோதிஷங்கிறது பிரத்யக்ஷம் ஜோதிஷம்னு சொல்ல, பிரத்யக்ஷமாக எதை இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார். ஒரு குறுகிய காலம் கும்பராசியில் இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேஷ ராசி. மேஷங்கிறது அஸ்வதி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம். ஸோ இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நிலையில் சஞ்சாரமானது இருக்குது. அதுவும் நவம்பர் மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கனாக்கா எதிர்பாராத சில காரியங்கள், இதுவரையும் தடங்களான ஏற்பட்ட காரியங்கள் எல்லாமே அதெல்லாம் ஜெயமாக முடியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறது. இந்த ஜீவனஸ்தானத்தில் சனி சுக்ஷேத்திரமாக இருக்கிறதுனால யாராவது வேலை மாறணும், இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த மாதம் முழுக்க மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஸோ ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ராஜாங்கத்தில் வேலை செய்கிற பத்தில் கவர்மெண்ட் செக்டர், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், பேங்கிங் இவா மாத்திரம் நவம்பர் 16 முதல் நவம்பர் 30 வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டானாக்கா இந்த சூரியன் 8ஆம் இடத்துல கேதுவுடைய சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் சில இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய காலங்களை கொடுக்கும். ஸோ அதில்
யார் ஒரு பேப்பரில் கையெழுத்து போகிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறையோ மூணு முறை அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்தாக்கா ஓரளவுக்கு சில இடைஞ்சல்கள் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அவன் வந்து தப்பிச்சுக்கலாம். இந்த அஞ்சுக்குடைய சூரியன் எட்டாம் இடத்துல கேத்துவனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால குழந்தையினுடைய படிப்படுத்தலாம் கொஞ்சம் ஒரு மந்தமான நிலைமை இருக்கலாம். அதனால் பெற்றோர்கள்லாம் தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாளா, அதில் கவனத்தை செலுத்துகிறாளா அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சில குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு உபாதைகள், சிற்சில உடம்பு உபாதைகள் வரக்கூடிய காலங்கள் அந்த நவம்பர் 16 முதல் நவம்பர் 20 வரை ஒரு குறுகிய காலத்தில் டேக் கேர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த ரெண்டில் ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கலத்திர காரகன் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். இதுவரையும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லும் பத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி ஒரு அந்யோன்யமான சுமூகமான ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பத்திலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணவனால் மனைவிக்கும் மனவனால் கணவனிக்கும் கணவனுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு லாபகரமான ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த கிரகங்கள் எடுத்து கொடுக்கறது. இந்த சூரியனுடைய பலம் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால நேத்திர காரகம்னு சொல்லுவோம். அப்போ கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு கண் சம்மந்தப்பட்டதோ அல்லது ஒரு தோல் சம்பந்தமான ஒரு அலர்ஜின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த மாத கடைசியில் வரலாம். சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கு இவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனுடைய வழிபாடும் கோதுமையினுடைய தானத்தையும் கொடுத்துன்னு வந்தாங்கக்கா எல்லா விதமான உடம்பினுடைய உபாதையிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையானது கிடைக்கும். சில பேருக்கு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தில் இருக்கக்கூடிய சனி இதெல்லாம் என்னென்னக்கா வெளிநாட்டினுடைய பிரயாணத்தை சில பேருக்கு கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் ஜாப் சில பேருக்கு எல்லாருக்கும் வெளிநாடு போக முடியாமல் இருந்துருப்பா. அதெல்லாமே அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி மேலே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ உள்நாட்டிலேயோ மேலே படிக்கிறதுக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வித்யா காரகன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால மேல் படிப்புக்கு உண்டான யோக காலமும் இந்த மாதத்தில் ரொம்ப நன்னாவே இருக்கு. இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம். சிலது நடந்திருக்கலாம், சிலது நடக்காமையும் இருக்கலாம், சிலது பல பேருக்கு நடந்திருக்கலாம். என்ன சார் நடக்கலையே அப்படிங்கிறத பற்றி கவலையே படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசியத்தையும் எடுத்துன்னு போங்க. உங்களுடைய திசை புக்தி அந்தரம் சூக்ஷ்மாந்தரம் பிராணாந்தரம்னு பேர். அந்த பிராணாந்தரங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் கூட வரலாம். அப்போ அந்த மாதத்தில் ஃபில்டர் பண்ணினால இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஹவு மச் வாட் இஸ் த டிகிரி 50%ஆ 80%ஆ 100%ஆ அப்படிங்கிறதையும் வந்து கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் எல்லா விதமான இதையும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அவள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். ஸோ யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்ன மத்தியில் ஒரு குறுகிய இடத்துல இல்லாமல் அது விரிஞ்சு பறந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தோன்னா ரொம்ப சுலபமானது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவளே பண்ணக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அது. இது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி அதை கைண்ட்லி ஷேர், அதே மாதிரி அவள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கிறதுக்கு நான் பூஜை பண்ணக்கூடிய என்னுடைய பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.